ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கரக தாவதாபியோ நமோ நமக. எனது இதயம் கிணந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேல் வழங்கும் திருமணத்தை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ. ஒரே திருமணம் தான் பண்ணுவாங்களா, ரெண்டு திருமணம் தான் பண்ணுவாங்களா? ஒன்பது பத்தாதிபதியில் கூடி உங்களுக்கு எந்த ரகணமாக இருந்தாலும் சரி, அஞ்சில் இருக்க ஏழாம் அதிபதி சுபர் வீட்டில் இருப்பது, ஒன்பதாம் பாவத்திற்கு பாவர் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது ஒரே ஒரு திருமணம் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் ஒரு திருமணம் தான், ரெண்டு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்து ஏதாவது ஆனால் கூட ரெண்டாவது திருமணம் நடக்காது. சுக்கிரன் நோம்பலில் ரெண்டாம் அதிபதி சுபராக உச்சம் பெற வேண்டும், ஏழாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருப்பது ஒரே திருமணம் தான். ஏழில் பாபக்கிரகங்கள் இருந்தாலும் சுக்கரனுக்கு ரெண்டு ஏழாம் அதிபதிகள் ஒன்பதில் இருப்பது. லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் ஏழாம் அதிபதி திரிகோணம் பெற ரெண்டாம் இடம் சுபர் சம்பந்தம் பெறுவது. ரெண்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்தில், மூணாம் அதிபதி ஏழில் நாலு ஒன்பதாம் அதிபதிகள் சம்பந்தம் பெறுவது. ஏழாம் அதிபதி நாலில் நாலாம் அதிபதி சந்திரனுக்கு பன்னிரெண்டில் இருப்பது. சந்திரனுக்கு ரெண்டு ஏழாம் அதிபதிகள் திரிகோணத்தில் இருந்து குரு பார்வை பெறுவது. ஏழாம் அதிபதி மூணில் அவருக்கு சந்திரன் ஏழாம் அதிபதி சம்பந்தம் பெறுவது. ரெண்டு ஏழாம் அதிபதிகள் கூடி கேந்திர திரிகோணம் பெற்றால் ஒரே ஒரு திருமணம் தான். பல திருமண யோகம், ரெண்டு மூணு திருமணம், அதுக்கு மேலே போனாலும் போகும். இன்றைய சூழ்நிலையிலே மனைவி இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் என்பது சட்டை கழட்டி போடுற மாதிரி நிறைய செஞ்சுறாங்க, சட்டப்படி தடை செய்து உள்ளது. ஆனால் மனைவி இருந்த நிலையிலே விவாகரத்து பெற்ற சூழ்நிலையை தான் சட்டப்படி இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள இயலும் நமது நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டம் இந்தியாவிலே. அப்படிப்பட்ட யோக நிலை வருமாறு, சந்திர பகவானுக்கு ஏழில் சனி இரண்டாம் இடத்தில் பாபியும் இருந்தால் சுக்கிரனுக்கு பதினொன்றாம் அதிபதியும் கூடியிருப்பது இரண்டு திருமணங்கள் கட்டாயமாக நடக்கும். ஏழாம் அதிபதி ஏழில் சந்திரனுக்கு, சந்திரனுக்கு இரண்டாம் அதிபதியும் பதினொன்றில் இருப்பது சுக்கிரனோடு சேர்ந்தவர்களுக்குரிய திருமணம் நடைபெறும். ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் சனி பகவான் பதினொன்றில் இருக்க, பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்க செவ்வாய் பார்க்க மூன்று திருமணம். சந்திரனுக்கு ஏழாம் அதிபதியும் ரெண்டு பதினொன்றாம் அதிபதியும் கூடி சுக்கிரனுக்கு பதினொன்றில் இருப்பது நான்கு திருமணம். ஒன்பதாம் அதிபதி பலமற்று இருக்க சுக்கிரன் செவ்வாய் ராகு இணைந்து எட்டில் இருப்பது பல திருமணங்கள் செய்து கொள்ளும் யோகமாகும். ஏழாம் அதிபதி ரெண்டில் சுக்கிரன், பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதி பல கிரகங்களுடைய பல திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடிய யோகம். எட்டாம் அதிபதி ஏழில் சந்திரன் ரெண்டாம் அதிபதியுடன் இணைந்து பதினொன்றாம் பாவத்தில் இருப்பது பல திருமண அமைப்புகள் வரும். அழகான மனைவியுடைய யோகமா வேடுவரின் வில் போன்ற புருவம், வெள்ளிக்கண்டை மீன போல விழி, அடர்ந்திருக்கும் கூந்தல் பூங்கடி போன்ற இடைவெளி, மானினம் போல் பொடிநடை, மதுச்சாரம் வடிக்கின்ற கோவை இதழ், பட்டு வண்ண ரோஜா நிற மேனி, அழகு கொண்ட பெண்ணை மனைவியாக அடையும் யோகமாகவும் மேலும் குணவதியாக அமையும் நிலையா? சுக்கிர பகவானும் ஏழாம் அதிபதியும் பலமாக அமைய வேண்டும். இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சுபர்கள் ஏழில் சுக்கிரன் சுபர் சம்பந்தம் பெற வேண்டும். ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சுக்கிரன் ரெண்டில் ஆட்சி பெற அவருக்கு ஏழாம் அதிபதி நட்பாகவும் குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் சந்திரன் கீழில் சுக்கிரன் பலமாக அமைவது. ஒன்று இரண்டாம் அதிபதி குரு மூவரும் ஆட்சி பெற ஏழாம் அதிபதி உச்சம் பெற அவருக்கு ஏழில் சந்திரன் பலம் பெறுவது. ரெண்டு ஏழாம் அதிபதிகள் சம்பந்தம் பெற்று பலம் பெறும் அமைப்பு. ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் நாளில் இருக்க குரு பகவான் ஏழில் இருக்க லக்னத்தில் சந்திரன் இருப்பது. ரெண்டு ஏழு அதிபதிகள் கூடி இரண்டாம் இடத்தில் அவர்களுக்கு சுக்கிரன் புதன் சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு. ஏழாம் அதிபதி கேந்திரம் பெற அவருக்கு சந்திரன் சம்பந்தம் பெற இரண்டாம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ஏழாம் அதிபதி அஞ்சில் இவர் அவரை சுபர் கூட அல்ல சுபர் பார்க்க சுபர் அல்லது ரெண்டில் இருப்பது. சுக்கர பகவான் தனியாக இருந்து பலம் பெற்று அவரை யோக காரகன் அல்லது சுபர் பார்க்க இரண்டாம் அதிபதி உச்சம் பெற ஏழாம் அதிபதி கூடி அவர்களை நாலாம் அதிபதி பார்க்க சுக்கிரன் பலமாக தனியாக பாவிகளுடன் கூடாமல் இருப்பது. பத்தாம் அதிபதி ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி சந்திரனுக்கு ரெண்டில் ஏழாம் அதிபதி லக்னத்தில் மூணு அஞ்சாம் அதிபதிகள் கேந்திரம் பெற பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருப்பது. ராகு பத்தில் பதினொன்றாம் அதிபதி எட்டில் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருப்பது. லக்னம் சந்திரன் இவர்களுக்கு ஏழில் சுபர் இருப்பது. சந்திரனுக்கு ரெண்டில் ரெண்டு ஒன்பதாம் அதிபதிகள் இருக்க நாலு ஏழாம் அதிபதியில் லக்ன கேந்திரம் பெற ஒன்பதாம் அதிபதிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்க ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருப்பது. திருமணம் எத்தனை, ஒரு ஜாதகம் பார்த்தா திருமணம் எத்தனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரராசியில் ஏழாம் அதிபதி இருந்தால், அதாவது அந்த மற்ற எல்லா அமைப்பும் கொஞ்சம் சரியில்லாம், ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரி எல்லாம் சரியில்லாமல் இருந்தால் ஒரே ரெண்டாம் திருமணம் செய்து கொள்வார் என்பது. சிறராசியில் இருந்தால் ஒரே திருமணம் என்றும், உபயராசியில் இருந்தால் திருமணம் ஒன்று தான்.
என்றும் ஆனாலும் பல பெண்கள் தொடர்புடையவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் கெட்டிருந்தா தான் அந்த அமைப்பு கெட்டதான் இல்லாமல் குறுகிறு பார்த்திருந்ததுன்னா அது அப்படி ஒன்றும் நடக்காது. ரெண்டேழாம் அதிபதிகள் சுக்கர பகவான் இவர்கள் 6, 8, 12 இருக்க அவர்களுடன் கூடின கிரகங்கள் எத்தனையோ அத்தனை மனைவிகள் என்றால் தாலி கட்டின மனைவி என்று சொல்ல முடியாது, சைடுன்னு சொல்லிக்கலாம். அவர்கள் இணைந்த கிரகம் சுபரானால் நல்லவராகவும் பாபர் என்றால் அந்நிய பெண் தொடர்பு என்பதாம். லக்னம் சரராசியாக லக்னாதிபதி 2 கூடி சரராசியில் கேந்திரம் பெற 2 மனைவிகளோடு வாழ்பவராம். இந்த அமைப்பு உண்டு. 2-7 அதிபதிகள் சுக்கிரன் மூவரும் கூடி 6, 8, 12 இருக்க குரு பகவான் 7 இடத்திற்கு சம்பந்தம் பெறாமல் இருப்பது திருமணமே ஆகும் என்று சொல்ல முடியாது. குருவும் சந்திரனும் தனியாக 6, 8, 12 நீசம் பெற திருமண யோகம் கேரண்டி இல்லை. சூரிய பகவான் குரு பகவான் கூடி அஸ்தமனம் பெற்றில் அக்கரசை அல்லது 7 பாவத்தை பார்க்க திருமணமான உடனே மனைவி இருந்துவிடும் நிலை, பின் திருமணமே நடைபெறாத நிலையாகும். சுக்கிர பகவான் இருந்த ராசிக்கு அதிபதி 6, 8, 12 இருக்க எத்தனை திருமணம் நடைபெற்றாலும் மனைவி சிவபதம் எய்து விடுவார். சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவர்கள் கூடிய திருமணம் நடைபெறுவதில்லை. இது பர்வ ராஜயோகம் எனப்படும். சந்திரன் சூரியன் புதன் சனி சுக்கிரன் இவர்கள் கூடி நிற்க திருமணம் நடைபெறுவதில்லை. குருவும் சந்திரனும் இணைந்து 6, 8, 12 இருந்து அவர்கள் இவர்களில் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும் அஸ்தமனம் பெற்றாலும் திருமணம் நடைபெற முடியாது. இந்த அமைப்பு மனைவியை இழக்கூடிய நிலை. திருமணமான சில ஆண்டுகளிலே அன்பான மனைவி இழக்கும் நிலை துன்பத நிலையே அன்பான மனைவி இழப்பது என்று வேதனைக்குரியது. தன் மனைவியின் கல்லறையின் ஈரம் காய்வதற்கு முன்பே 2 திருமணம் செய்து கொள்ள ஆண்மகனும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனைவியை விரைவில் இழக்கும் நிலை. சுக்கிரன் இருக்கும் வீட்டின் அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 இருப்பது மனைவியை வந்து விரைவில் இழக்கக்கூடிய நிலையாகும். சூரிய பகவான் குரு பகவான் லக்னம் அல்லது 7 பாவத்தை பார்த்தால் விரைவில் மனைவியை இழக்கும் நிலையாகும். சுக்கிர பகவானுக்கு 4, 8 பாவிகள் இருந்தால் மனைவி தீ விபத்தால் இறக்கும் நிலையை ஏற்படலாம். சந்திரன் 7, 12 இருந்து நவாம்சத்தில் பாவியுடன் இருந்து சுக்கிரன் 8 பாவியுடன் இருந்தால் கணவர் மனைவி இறப்பிற்கு ஜாதகர் காரணமாவார் என்பது ஜோதிடத்தில் ஆணித்தரமான விதியாகும். சுபர் அல்லது குருவின் பார்வை சந்திரனுக்கு சுக்கரனுக்கு கிடைத்தால் ஜாதகர் காரணமாக மாட்டார். சுக்கிர பகவான் ராகும் 10 பாவிகள் இருந்து 4 பாவத்தில் இருந்தால் திருமணமான சில ஆண்டுகளை துணைவரை இழக்கும் நிலை பெண்களுக்கு ஏற்படும். 7 அதிபதி சூரியனுடைய இணைந்து 3 இருப்பது திருமணமான சில ஆண்டுகளுக்குள்ளே துணைவரை இழக்கும் நிலையாகும். 2 அதிபதியும் சந்திரனும் இணைந்து 12 இருப்பது திருமணமான சில ஆண்டுகளிலேயே துணைவரை இழக்கும் நிலை அல்லது பிரிந்து வாழும் நிலை ஆகும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த திருமண சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துக்கு யூடியூப் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது நல்வாழ்த்துக்களுடன், என் தாய் தந்தைகளின் ஆசீர்வாதத்துடன், எங்கள் தாத்தா பாட்டிகளுடைய ஆசீர்வாதத்துடன், எங்கள் அப்பச்சி அம்மாயி ஆசீர்வாதத்துடன், எங்கள் சித்தப்பாசியுடன், மற்றும் எங்கள் பங்காளிகள் பெரிய பெரிய மோட்சம் அடைந்தவர்கள் நல்லாசியுடன் நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து கொண்டு பலமுடன் வாழ்க. குட் லக். சே தங்கவேலு 96 26 33 7 556 பலமுடன் வாழ்க. குட் லக்.